கிறிஸ்தவர்களாக மதமாறிய ஆதி திராவிடர்களையும் பட்டியலினத்தில் சேர்த்து அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். சட்டப்பேரவையில் இதனை முன்மொழிந்து பேசிய அவர், கிறிஸ்தவர்களாக மதமாறிய ஆதி திராவிடர்கள் அனைத்து வகையிலும் சமூக நீதிகளின் பயன்களை பெற அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள இந்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசால் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து கல்வி உதவித்தொகை திட்டங்களும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர்களுக்கும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இத்துடன் இடஒதுக்கீட்டையும் வழங்குவதே சரியானதாகவும் முறையானதாகவும் இருக்கும் என்று கூறினார். இதனையடுத்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜகவின் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கோவில் பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 3000-4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை அமைச்சர் சேகர்பாபு அவையில் வைத்தார். பின்னர் விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பிறகு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு, ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், அக்னி தீர்த்த படித்துறை உள்ளிட்ட அடிப்படை வசதி மேற்கொள்ள 50 கோடி ரூபாய் அரசு மானியம் வழங்கப்படும் என்றும், 16 திருக்கோயில்களுக்கு 7 கோடியே 20 லட்சம் செலவில் புதிய தேர் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் 5 கோடி மதிப்பீட்டிலும், சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் 2 கோடி மதிப்பீட்டிலும் கோபுரங்கள் மற்றும் விமானங்கள் இரவு நேரங்களில் ஒளிரும் வண்ணம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் என்றும், திருக்கோயில்களில் நடைபெறும் திருமணங்களில் மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் இவ்வாண்டு முதல் இத்திருமணங்களுக்கு 4 கிராம் பொன் தாலி திருக்கோவில் சார்பில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயில் 15 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பழனிமலைக்கும் இடுப்பன் மலைக்கும் இடையே 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கம்பிவட ஊர்த்தி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் திருக்கோயில் பணியாளர்களின் மாத ஓய்வூதியம் 3000-4000 வழங்கப்படும் என்றும், ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப ஓய்வூதியம் 1500-2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார். சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடி பல்வேறு சுற்றுலா வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் என்றும், ஏற்காட்டில் சுற்றுலா வசதிகள் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், தரங்கம்பாடி 3 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையுடன் இணைந்து தமிழ்நாட்டில் முக்கிய கோயில்களில் வழிகாட்டி சுற்றுலாக்கள் நடத்தப்படும் என்றும், முட்டுக்காடு சுற்றுலா தலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். முன்னதாக விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் கழிவுநீர் கலந்து வருகிறது என்றும், இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட புகழ்வாய்ந்த கோயில்களை தரிசிக்க ஹெலிகாப்டர் மூலம் ஆன்மீக சுற்றுலா செய்திடலாம் என்றும், இதன் மூலம் தமிழகத்தின் அடையாளத்தை உலகறிய செய்திடலாம் என்றும் கூறினார். தமிழக அரசு ஏற்கனவே ஆரோக்கிய நடைப்பயிற்சி தெரு உருவாக்குவோம் என்று அறிவித்ததைப் போல ஒவ்வொரு தொகுதியிலும் கலாச்சார நடை தெருவை அரசு ஏற்படுத்திடலாம் என்றும் வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் ஆனந்தன், கதிரவன், பால் மனோஜ், பாண்டியன், மாரிமுத்து, அமலு, சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் பேசினர்.